हेलो फ्रेंड्स, वेलकम टू ब्रिंदास लाइफस्टाइल। இன்னைக்கு நாம 2 मिनट्स ஃபயர்லெஸ் குக்கிங் சவாலஞ்ச் தான் பார்க்க போறோம். இது எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா, அம்மாவோட ஃப்ரெண்ட் அன்புடன் அமுதா அந்த ஆண்டி தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணிரலாம். ரொம்ப டிஃபரண்டான ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்த்துக்கலாம். மயனைஸ் எடுத்துக்கேன், பெப்பர் பவுடர், हाफ बिग ऑनियन, हाफ टोमेटो, अपरम ब्रेड, अपरम टोमेटो सॉस, साल्ट। ओके, 2 मिनट्स के टाइमर स्टार्ट पनी करें। और स्पून मायनेस सेट करें। ढकड़कन सही है ना? रमा वेंगायम, தக்காளி, பெப்பர், salt, இதையெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் mayonnaise ஆக்க, இன்னும் கொஞ்சம் mayonnaise சேர்த்துக்கிறேன். நமக்கு ஸ்டஃப்பிங் ரெடி. பிரெட் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதல நாம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வெச்சிட்டு டொமேட்டோ சாஸ் இந்த மேல ஊத்துறோம். एक मेले इन्नोर ब्रेड स्लाइस ले வச்சுக்கலாம். நமக்கு இப்போ ब्रेड सैंडविच रेडी. टाइम हो இருக்கு. वाह सुपर. அப்புறம் இன்னொரு வைக்கலாம். சரி, இன்னொரு பண்ணிரலாம். सुपर, देवा क्या पढ़ना है? ए सुपर, बिजनेस। नमक इप्पो ब्रेड सैंडविच रेडी। हाँ चलो चलो तुम बोलो। नमक इप्पो ब्रेड सैंडविच रेडी। इप्पो आड़े तो रेसिपी पाकला। नेक्स्ट नाने सिंपल बेड़ा सही पोरा। अधिक वर कप पोट कटला मिक्सर आरे ची बच्चर क्या? हाफ कप पाउडर सुगर नवान अलग सेतकल अदक हाफ स्पून ऐलका पड़ी अदक पिस्ता पर्प ओके टाइमर स्टार्ट पड़ना टाइमर स्टार्ट पड़ा सेतकल सुगर सेतक ஏலக்காய் பொடி இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். டைம் எவ்வளவு ஆச்சு? ஆயிச்சு, இந்த வந்துட்டேன். இதல நெய் சேர்த்துக்கலாம்ல. இது கையில பேசலாம்ல இப்போ. ஏய் பதட்டப்படுத்தாதடா, செய்வா. ஒட்டி ஒட்டி இந்த வண்டேன் இது வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்ல. நல்லா பிசை, அப்பதான் வந்து ஹீட்டுக்கு வந்து இலகும். சீனி சீனி அரைச்சு தான சேர்த்திருக்கோம். சீக்கிரம் ஃபாஸ்டா பிச. சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ. ஒன்னு மட்டும் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துப்படி
இதே மாதிரி இந்த வர வர ரவுண்ட் பண்ணி முடிய போது முடிய போது அது நம்ம ரவுண்ட் வரல போது போது போதும் போதும் இத வெச்சிடு அவ்வளவுதா பேடா ரெடி அது பேடா மாதிரியே இல்ல நல்லதா இருக்கு சூப்பர் சூப்பர் என்ன நல்லா பிடி சும்மாவே சாப்பிட்டுலாம் செம டேஸ்ட் நல்லா தான் இருக்கு அவர் கொட்டுக்கட்டை மாவு கூட சீனியும் நெய்யும் சேர்த்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பண்ணியாச்சு வேடா மாதிரி இருக்கா ஆ வேடா மாதிரி தான் இருக்குது கேமரா ஓடிட்டு இருக்கு என்ன பண்ணி நல்ல அழகா ஒன்னு பண்ணி போ நீ கையில ஃபுல்லா நெய்யா இருக்கனால ஊட்டவே வரல சூப்பர் சிட்டு டிசைன் பண்ணிட்டு இப்போ ஓகேவா இது பேடா சூப்பர் ஓகே அடுத்து பண்ணிடலாமா ஓகே இதுவும் ஓகே அதான் டிசைன் போல சக்சஸ் பிரந்தா சூப்பர் அடுத்து சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போறேன் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன் ஒன் கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் ஒன் ஸ்பூன் கொக்கோ பவுடர் டூ ஸ்பூன் சுகர் அப்புறம் பட்டர் டூ ஸ்பூன் இதை மிக்சில் அரைச்சி எடுத்துக்கலாம் சொல்லு படிச்சாச்சு ஊத்துறோம் சொல்லு நமக்கு இப்போ சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி இதுக்கு மேல கிட்கேட் தூவிக்கிறேன் இதுக்கு மேல கிட்கேட் தூவிக்கிறேன் டைம் இருக்குது டைம்லாம் இருக்கு மெதுவாக செய் சீக்கிரமே முடிச்சாச்சு நமக்கு இப்போ மில்க் ஷேக் ரெடி சூப்பர் டைம் காட்டிடுங்கம்மா சூப்பர் செம கலர்ஃபுல்லா இருக்குது இரு இரு தேவா இதுதான் ஒரு மாதிரி இளகிட்டு போகுது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெய் கூட ஆயிடுச்சு கரெக்டா தான் இருக்குது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பரா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாமே டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரெட் சாண்ட்விச் அதுக்கப்புறமா வந்துட்டு பேடா சிம்பிள் பேடா அதுக்கப்புறமா வந்துட்டு சாக்லேட் மில்க் ஷேக் இப்போ இது எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சாண்ட்விச் செமையா இருக்கு பேடா சூப்பரா இருக்கு சாக்லேட் மில்க் ஷேக் செம்மையா இருக்குது பட்டர் போட்டு செஞ்சு பாருங்க மில்க் ஷேக் சூப்பரா இருக்கும்
சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேவா டைமர் ஆன் பண்ணு தேவா இதுவா பேசு ஏய் வைடா தம்ப்நெயில் எடுக்க வேணும் நீ போட்டோ எடுக்கணும் அடுத்து சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போறேன் அடுத்து சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போறேன்